அனைவருக்கும் வணக்கம். நேரடியாக சந்நிதிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மெய்கான பல்கலைக்கழகம் அன்புடன் வரவேற்கின்றது. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வாரமும் குரு சந்நிதியில் ஒவ்வொரு தலைப்புகளாக ஐயா அவர்கள் மூலமாக உண்மையானது விளக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்று 2/11/2019 மற்றும் நாளை 3/11/2019 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களும் நாம் சந்நிதியில் ஐயா மூலமாக விசாரிக்க இருக்கும் தலைப்பு, ஆன்மீகத்தில் நீங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான தலைப்பானது சந்நிதியில் விளக்க இருக்கிறது. ஆகவே அனைவரும் இணைந்திருங்கள், சத்சங்கத்தில் இடைவிடாது. நன்றி ஐயா. நம்ம தொடங்கலாங்க ஐயா. பொதுவாகவும் கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு பொதுவாக என்ன, அடிப்படை உணரப்படாமல் ஏதோ போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கேட்குறவங்களுக்கும் என்ன ஏதுன்னு ஒரு கிரிப்பே கிடையாது. நம்ம என்ன தேடுறோம், நம்மளுக்கு என்ன வேணும். நீங்கள் தமிழ் தானே, நல்லா புரியும் இல்லையா? ஓகே, நம்ம என்ன தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன எப்பவுமே வந்து உடல் உயிராக இருக்கிறவனையே தேடுறவனா நம்ம அடிப்படையில் எடுத்துட்டோம். புரியுதுங்களா? எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? ஃபஸ்ட்டு தேடுபவன் எதை தேடினாலும் சரி, தேடுபவனை பற்றிய உண்மை வந்து காலங்காலமாக இல்லை, இல்லவே இல்லை. காலங்காலமா இல்லை, அது இன்னும் வந்து எண்ணெய் ஊற்றி கொழுந்து விட்டு எரிய செய்யறது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம். உணர்ந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை, ஒருவர் கூட இல்லை. முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகத்தில் இது பொருள், இது விஷயம், இதுதான் வந்து ஒரு மனிதனாக பிறந்தவனுடைய உச்சநிலை. இதை அடையாமல் இருந்தா, இதை உணராமல் இருந்தா, இதுன்னு தெரியாம கூட இருந்தா மீதி பொய்யெல்லாம் வந்து இங்கே மெய்யாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து நம்ம உயிரை மெய்யாக்கிக்கிட்டு இருப்போம். உயிர் நீங்க நினைச்சு வந்தது இல்லை, எண்ணங்கள் மூலமாக படைக்கப்பட்டது உயிர் அல்ல. அதாவது உங்களுடைய எண்ணங்கள் கிடையாது, நம்மளுடைய எண்ணங்கள் கிடையாது. ஞானிகள் வந்து கருவில் உருவாராங்க, ஆனா முதல்லேருந்தே ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு. பிறந்தது முதற்கொண்டே அவர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து அதீதமான ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு உடம்பா விவகரித்து கொண்டிருப்பவன், அந்த உடம்பா விவகரித்து கொண்டிருக்கிற அவனுடைய எண்ணச்சுழல்கள், அவனுடைய புத்தியினுடைய கவனங்கள், நாட்டங்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒருத்தா இருக்கான் இல்லையா, அவன் மேலே அதீதமான சந்தேகம். அவனுடைய இருப்பை வந்து அவங்க நம்புறதே கிடையாது. நம்புறது கிடையாதுன்னா வந்து திருப்பி வந்து இந்த புத்தியினுடைய ஒரு செயல்பாடு இல்லாது, அதையும் தாண்டி இது வேற ஏதோ, இது வந்து ஒரே க்ஷணத்தில் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அவனுக்குள்ள இருக்கு, ஆனால் ஆமாம் எங்கேயோ தேங்கி நிற்கிறான் அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஆன்மீகத்தில் நீங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியுமா. இந்த 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 ஏமாற்றம்ன்றது வந்து நீங்கள் ஏமாறுறது மொத்தம் இல்லை, சொல்லி கொடுக்கிறவங்களும் வந்து தாங்களும் ஏமாந்துருக்காங்க. ஏமாந்துருக்காங்க, ஏமாந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து தூங்கும்போது உங்களுடைய தூக்கத்தை உணர்றீங்க, உணரலை, ஆனால் அங்கே இருக்கீங்க. கரெக்டா? உங்களுடைய புத்தி விழித்தவனுடைய புத்தி நம்பிக்கைக்கு அடங்கலை உங்களுடைய தூக்க நிலை. கரெக்டா?
உங்களுடைய திறமைகள்லையோ, உங்களுடைய புத்தி சாதுரியங்கள்லையோ, உங்களுடைய எண்ணவோட்டங்கள்லையோ, உங்களோட கவனங்கள்லையோ, உங்களுடைய இரட்டை உணர்ச்சிகளான பிடிச்சது பிடிக்காது இதுக்குள்ள வந்து அடங்கவே இல்லை. தூக்கம் பிறப்பும் அடங்கலை, கரெக்டா? நம்ம கன்சீவ் ஆகப்படுறதும் அடங்கலை. பௌதீகமா நம்ம உயிருக்கு வரும் பொழுது ஒரு செல்லா தான் தாய் வயிற்றுல கர்ப்பம் தரிக்கப்படுகிறோம் இல்லையா? அது என்ன உயிர்ப்பு? அது உங்க புத்திக்குள்ள அடங்கினதா? உங்க புத்தின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள்னா அவர் ஏமாந்துட்டார்ன்றது அதுல அண்டர்ஸ்டுட் பொறுமா. இப்ப யாரும் ஆன்மீகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆல்ரெடி தே வர் டேக்கன் ஃபார் எ ரைடு. அவங்களுக்கு கரெக்டான விலாசமே அவங்களுக்கே கொடுக்கப்படலை. இப்ப வந்து ராமேஸ்வரம் தெற்கால போகணும்ன்றது விலாசம் கொடுக்கப்படல. காசிக்கு வந்து வடக்கல போகணும் அப்படின்னு கொடுக்கப்படல. யாருக்கு? அவங்களுக்கே கொடுக்கப்படல. அது தெரிந்த மகான்கள்லாம் அவங்க வாழ்ந்த விதம் எல்லாம் இப்ப சொல்லி கொடுக்கறவங்கள இருந்து கம்ப்ளீட்டா வேறுபட்டதா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கிரிப்ப அட்ரஸ பிடிக்கிறாங்க. ஜிபிஆர்எஸ் கையில இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. இந்த கப்பலில் போகும்போது ஒரு காம்பஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? எப்பவும் நார்த்தை காமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடலில் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டீங்கன்னா கரைகிற எதுவுமே தெரியாது. இன்னும் நல்ல 1000கணக்கான மைல்கள் நீங்கள் டீப் மிட்சியில் இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, இலக்கே தெரியாது. வானமும் தண்ணியும் தான் ரெண்டும் இருக்கும். ஏன்னா 2 பங்கு நீர் பூமி பூரா, அகண்ட இல்லை இல்லாத வானம். அது வந்து அங்க ஒரு சந்திரன் வந்ததுன்னா வளர் பெரியா இருந்தா ஏதோ கொஞ்சம் தெரியும் ரெஃபரன்ஸ். மற்றபடி வேற ரெஃபரன்ஸே கிடையாது. ஆனா இந்த காந்த புல் மத்திரம், காம்பஸ்ல இருக்கிற காந்த புல் மத்திரம் என்ன பண்ணும்? வடக்க காமிச்சுட்டே இருக்கும், போல காமிச்சுட்டே இருக்கும், நார்த்து போல வந்து காமிச்சுட்டே இருக்கும். அத போல இவங்களை வந்து எதுவுமே வந்து மயக்கிறதே இல்லை. எப்பேற்பட்ட ஆறாவாரமும் ஆர்ப்பாட்டமும் அவர்களை மயக்குவதில்லை. அதனால அவங்க கம்ப்ளீட்டா அவங்க சொல்லி கொடுத்ததும் வேற, அவங்க வாழ்ந்ததும் வேற, அவங்க அனுபவிச்சதும் வேற. அவங்க சொல்லி கொடுக்கணும்ன்றதை விட வந்து அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அனுபவமே அவங்களுடைய சொல்லி கொடுத்தலாம். அவங்க சொல்லி கொடுக்குறதே கிடையாது, அவங்க அனுபவிப்பாங்க, அதுவே டிரான்ஸ்மிட் ஆகும். ஒரு கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார், பிறக்கிறதே ஏகப்பட்ட மாயா வேலை. ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட் அவதார புருஷரே, பரம்பொருளே. ஒரு ரமண மகரிஷியும் அதே தான். நம்மளுக்கெல்லாம் தான் ஒரு 14-15 வயசு வரைக்கும் அந்த மரண அனுபவத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண 750 கோடி பாப்புலேஷன். அந்த காலத்தில் எவ்வளோ கோடி பாப்புலேஷன் இருந்ததோ, ஒரு 500 கோடி இருந்ததோ எவ்வளவோ, அந்த 500 கோடி பாப்புலேஷனில் ஒரு பையன் 15 வயசு வரைக்கும் தான். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து நுட்பமாக வந்து இந்த உலகத்தையே சாராத மாதிரியாக உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அவங்க சிறு வயதிலிருந்தே போடுறாங்க. சிறு வயதிலிருந்து படம் போடுறாங்க. எப்ப நினைவு நிலை வருதோ அந்த க்ஷணங்கள்ல இருந்து படம் போடுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா கூட விட்டுருங்க, புத்தரும் இதேதான். எல்லா மகான்கள்லாம் நான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். எப்படி அவங்க வேறுபட்டாங்க, எப்படி இவங்க கோட்டை விட்டாங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப வந்து இவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா முதல்ல இருந்தே ஜிபிஆர்எஸ் கம்ப்ளீட்டா கையில வச்சுக்கிட்டு எக்ஸாக்ட் டெஸ்டினேஷன் இது, அதுக்கு கூட எது போகுது அப்படின்றதெல்லாம் கிளியர். உடம்பு என்ன, எண்ணங்கள் என்ன, மனம் என்ன, புத்தி என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல எது இருக்கு எது இல்லை, ஒட்டுமொத்தமா இப்ப விழிப்பு நிலையில சாரமாக எந்த இடத்தில் ஒரு மனிதனானவன் வசித்து கொண்டு தன் வாழ்க்கையாக வெளியில் விவகரித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றது ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு புள்ளியிலையும் கிளியரோ கிளியர் தெளிவு, ஒரு கிஞ்சித்து சந்தேகம் அங்கே கிடையாது. சரியா? அப்படி வாழ்ந்தவங்களோட ஒரு லிஸ்ட்டை நீங்கள் போட்டிருக்கேன், 5வது பாயிண்ட்ல போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு என்னன்னா மொத்தமாக
இது வந்து நீங்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே பிரபஞ்சமே டிவியேட்டட். புரியுமா? நார்த்துன்னு நினச்சி ஏதோ ஒரு டைரக்ஷன், அதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரேயிங் அவேன்னு வாங்கல, புரியுதா? அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரேயிங் அவே ஹேப்பனிங் ஃபார் எவ்ரி ஒன், இங்கே யாருக்குமே இது கிடையாது. ஆனால் அஞ்சறிவு வரைக்கும் யதாஸ்தானம்னு அந்தந்த ஸ்தானத்தில் அவைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளில் வந்து மனம் கிடையாது. மனம்னாலும் ஒன்று தான், புத்தினாலும் ஒன்று தான், அகந்தைனாலும் ஒன்று தான், நுட்ப உடல் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், பந்தம் சொன்னாலும் ஒன்று தான், மறைப்புன்னு சொன்னாலும் ஒன்று தான், எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஆனால் அவைகள் வந்து எங்கேயோ வந்து அந்நியமாக இல்லை. எப்படி வந்து நம்ம உடம்ப ஓயாமல் வந்து ஒரு ஹீட்டு பரவி இருக்கோ, ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லை, ஒரு மினிமம் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, 97.4 ஏதோ 97.8 அவ்வளோ இருக்கணும்னு வாங்கல்ல, ஒரு 102 மேலே போச்சுன்னா ஜன்னி வந்துடும், மூளையை தாக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, 104, 105 போச்சுன்னா மூளை ஜுரமே வந்துடும் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஹீட் இருந்தாகணும் இல்லை. அதை போல ஒரு ஒரு அவரவர்கள் ஸ்தூல தேகம், சூக்ம தேகமான மனம், அப்புறம் காரண தேகமான அறியாமை, இது மூணு இருக்கிற இடத்துல அந்த அந்த எண்ணத்தின் தாக்குதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், வாசனையின் தாக்குதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? இது வந்து இப்போ ஆன்மீக நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அவங்களுக்கும் அது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து தனியாக வெளிச்சம் இருக்கிற இடத்துல மாத்திரம், அதாவது இருட்டில் மோதிரத்தை தொலைச்சிட்டு, இருட்டில் பெரிய காட்டில் தொலைச்சிட்டு, வெளிச்சம் இங்கே இருக்குன்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து அங்கே தேடின்னு இருந்த கதை மாதிரி. புரியுதா? அந்த மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு, ஆழ்ந்தவருக்கு என்னன்னு தெரியாது, அவரும் தூங்குறாரு, சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவரும் தூங்குறாரு. அவர் தூங்குறார், தூங்கலை, அவர் புரிஞ்சுட்டுருக்கார், புரிஞ்சுக்கல, ஆனால் தூக்கத்தில் ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையில் அந்த மனம் இல்லை, இவருடைய புத்தி இல்லை, சுவச்சமாக ஏகதேசமாக சுதந்திரம், கட்டு விட்ட நிலை, சுதந்திரமான நிலை, பரிபூர்ண நிலை, ஞான நிலை, முக்தி நிலை, சும்மா அப்படியே கிடக்கு. இல்லை அப்படியே கிடக்கு.